ஒரு எழுத்து மாற்றினால் சரியாகும். இப்ப இங்க எழுதியிருக்கலையா அந்த பத்து சொற்கள்ல, இந்த பத்து சொற்களுமே நான் தப்பா எழுதியிருக்கேன். இதுல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அந்த சொல் வந்து சரியானதா மாறிடும். இப்ப வந்து நம்ம தீபக் சொன்னா என்ன அப்படின்னா, சார் புண்ணாக்கு இதுல மட்டும் எனக்கு தப்பு இருக்குன்னு தெரியுது அப்படின்னா என்ன தப்புன்னு நம்ம சொல்லணும். இந்த நாவை வந்து துணைக்கால் எடுக்கணுமா? ஏயா அநியாயம் பண்றீங்க, புண்ணாக்கு கரெக்ட் தான் அது. சரி, நம்ம தீபக் சொன்னதுனால புண்ணாக்குல இருந்து ஆரம்பிப்போம். இது வந்து புண்ணாக்கு கிடையாது, இது வந்து பின்னாக்கு. புண்ணாக்கு அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம், ஆனா எழுத்து வழக்குன்னு வரும்போது புண்ணாக்கு வரக்கூடாது, பின்னாக்குன்னு தான் வரணும். முழுங்கினான் வராது, என்ன வரும், விழுங்கினான் தான் வரும். இப்ப மாத்திரை முழுங்கினான் நம்ம சொல்றோம்ல, அது தப்பு. என்ன சொல்லணும், விழுங்கினான் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது முழித்தான், அவ்வளவுதான். கத்திரிக்காய் இதுல தீ வராது, தாதான் வரும். கத்தரிக்காய் அப்படிங்கிறது தான் சரி, கத்திரிக்காய் அப்படிங்கிறது தவறு. சரியா, நோன்பு எழுதும் போது வந்து நோன்புன்னு எழுதக்கூடாது, நோன்புன்னு தான் எழுதணும். என்ன எழுதணும், நோன்பு. இம்மு வரக்கூடாது, என்ன வரணும், இன்னு தான் வரணும். சரி, அடுத்தது பாருங்க, கருவேப்பிலை. கடைக்கு போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், அம்மா கருவேப்பிலை சொல்லக்கூடாதுங்கம்மா, கறிவேப்பிலை அப்படின்னாங்கம்மா சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லி அதை நீங்க திருத்தணும். தெரிஞ்சுருவீங்களா? சரி, ஒன்னிரம் டேனியல் கடை சொல்ற முடியா, காவுக்கு போல என்ன வரணும், வா வரணும். பேசும் போது நம்ம சிகப்புன்னு சொல்றோம், ஆனா எழுதும் போது எப்படி எழுதணும், சிவப்பு அப்படின்னு தான் எழுதணும். சரியா, அடுத்து பாருங்க, பசும்பால். பசுவோட பாலை குடிக்கல, தூய்மையான பால் அப்படிங்கறது தான் பொருளா தருது. அப்ப இதை என்ன மாத்தணும் அப்படின்னா, இந்த இம்ம மாத்திட்டு இப்பு போடணும். அடுத்து பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் சொல்றேன் இல்லையா, தூவ அடிச்சுட்டு இப்பு போடணும். வலது பக்கம் கிடையாது, வலப்பக்கம். பேசும்போது ஓகே, பேசும்போது பிரச்சனை இல்லை, ஆனா எழுதும் போது நம்ம சரியா எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் பேசும்போதே சரியா பேசணும்னா இன்னும் நல்லது. சரி, அடுத்தது இங்க பாருங்க, நாகரீகம். நாகரீகம் இதுல ரீ வந்து நெடில் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து குறிலா மாத்தணும் இல்லையா. சோ நாகரீகம், நாகரீகம் கிடையாது, நாகரீகம். பத்து சொற்கள்ல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தினா அந்த சொற்கள் சரியாகுது அப்படிங்கறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. பத்து சொற்களையும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுக்க போறேன், அந்த வாக்கியத்துல நீங்க எப்படி பிழைகளை சரி பண்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா, பார்க்கலாமா?